ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எங்களோட கத்தார் ட்ரிப் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்ட் 3 உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எங்கே போனோம், என்ன சாப்பிட்டோம், எப்படி எங்களோட நாள் கழிஞ்சுது, என்னென்னலாம் நாங்கள் பார்த்தோம், கத்தாரில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் எது என்பதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கத்தாரில் உள்ளவங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற நாட்டில் உள்ளவங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட செகண்ட் டேயும் மார்னிங் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி மக வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்பிகிட்ருக்கோம். மருமகன் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுமான்னு சொல்லியிருந்தேன். வாங்க என்ன செய்திருக்கான்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். அவள் வந்து குழல் புட்டை வச்சிட்ருக்கா, கடலை கறி வச்சுருக்கா, அப்புறம் பால் பழம்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருந்தா. ஸோ என் மக வந்து காலையில் பிஸியாக கிச்சனில் நிற்கிறத பார்த்து அப்படி ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் சர்வ் பண்ணிட்டா, வாங்க பார்க்கலாம். புட்டை வச்சு வச்சுருக்கா. ஸோ கடலை கறி, அப்புறம் வந்து காஃபி கேட்டேன், எனக்கு ரொம்ப தலைவலிச்சதுன்னு காஃபி கொடுத்தா. காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்க, எனக்கு என்னமோ என் மகளோட காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ புட்டு பழம் கடலைக்கறி சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுவும் மக செய்து தந்ததுன்னா கேட்கவா வேணும். அட்டகவாசமான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் கிளம்பிட்டோம். பேனமெரிட்ஸும் ஹோம் சென்டரும் போகலாம், மகளுக்கு எதுவும் தேவைன்னா வாங்கலான்னு நினச்சி கூட்டிகிட்டு போனோம். பட் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். சும்மா உங்களுக்காக கத்தாரில் உள்ள பேன் எமிரேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். யுஏஇயை விட ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த டேபிள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, பாருங்கள். ஆப்ரேட் பண்ணி காட்டுறாங்க என் ஹஸ்பண்டு. அப்புறம் முள்ளையும் மடக்கியும் வச்சுக்கலாம். சூப்பராக காம்பாக்டாக இருந்துச்சு. எதுவும் வேணுமான்னு கேட்டேன், மகன் எதுவுமே வேண்டாம், எல்லாம் இருக்குமா, வேணும்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அப்புறம் நாங்கள் பேன் எமிரேட்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டோம். அஸ்மத் மாலில் இருக்கிற ஹோம் சென்டர் வேணால் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினோம். ஹோம் சென்டர் எங்கே இருக்குன்னு கேட்டேன். அது கொஞ்சம் தூரமாக மாலுக்கு போகணுன்னா, சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ஏன்னா டைம் இருந்துச்சு லஞ்சுக்கு. பேன் எமிரேட்ஸ்லேருந்து அல் அஸ்மத் மால் கிளம்பிட்டோம். அது சின்ன மால்னாலும் காம்பாக்டாக இருக்குமா, எல்லாம் கிடைக்கும். ஹோம் சென்டர் அங்கே தான் இருக்கும், வாங்க பார்க்கலான்னு சொன்னால். ஸோ இப்போ அங்கே வந்திருக்கோம். வந்த உடனே என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக எஸ்கலேட்டர் இருக்குது, மேலே ஹோம் சென்டர். ஈஸியாக போயிடலாம், அங்கங்கே சுற்ற தேவையில்லை, டக்குன்னு போயிட்டோம். ஏன்னா நமக்கு டைமும் இல்லை, லஞ்சுக்கு முன்னாடி இந்த ஷாப்பிங்கை முடிக்கணும்ன்ட்டு ஃபாஸ்ட்டாக வந்தோம். கடகடன்னு பார்த்தோம் எங்களுக்கு தேவையானது, பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்ப்போம், அமைதான்னு பார்ப்போம் எங்கேயாவது. ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ், இங்கேயுமே நல்லா இருந்துச்சு. நிறையா ஆஃபர்லாம் இருந்துச்சு, பட்டு எனக்கு வாங்கணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. பட் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம யுஏயிலே தான் ஹோம் சென்டர் இருக்கே, அங்கே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் வாங்கலை. பட் எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே பிடிச்சிருந்துச்சு, சூப்பரான ஆஃபரும் போயிட்டு இருந்துச்சு, நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக இதை நோட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் கீழே வந்துட்டோம், ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் இருந்துச்சு, மாலோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. பப்பா ஜோன்ஸ், அப்புறம் மெக்டொனால்ட்ஸ், ஹைதராபாடி ஸ்பைசஸ்னு ஒரு ஷாப் இருந்துச்சு, நிறைய ஸ்நாக்ஸ் இருந்துச்சு, அப்புறம் பாஸ்கின் ராபின்ஸ் இருந்துச்சு. என்ன அவசிய தேவையோ அது இருந்துச்சு அந்த குட்டி ஃபுட் கோர்ட்டில். ஸோ அங்கே ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்தோம். அப்புறம் எதுவும் தேவையில்லை, லஞ்சு சாப்பிட போகணுங்கிறதுனால நாங்கள் எதுவுமே சாப்பிட்டுக்கல, கிளம்பிட்டோம்.
மகள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரேம்மா, உனக்கு பிரியமானதெல்லாம் இந்த ஃபுட் கோர்ட்டில் இருக்குது அப்படின்னு அவங்க டேடி சொல்லிட்டு இருந்தாங்க. கிளம்பி போகும்போது நல்ல சாண்ட்ஸ்டாம், எங்களோட குழந்தை வந்து பிக்கப் பண்ணாங்க. அப்புறம் நேராக வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என் மருமகனோட கசின் வீட்டுக்கு போக போகிறோம். பாருங்க, போகிற வழி இப்படி தான் இருந்துச்சு. அங்கங்கே வந்து சைன்போர்டில் வந்து அலர்ட் பண்ணியிருந்தாங்க, ஹெவி விண்டு, ஸ்ட்ராங் விண்ட் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம வந்து நெருங்கிட்டோம், வீட்டுக்குள்ளே போயிடலாம். அவங்க என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். கோழிக்கோடு மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ரோஸ்ட்டு, நாடன் கோழி வறுவல், சம்மந்தி, ரைத்தா, அப்புறம் ரெண்டு வெரைட்டியாக பிக்கிள் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அவங்க மட்டன் பிரியாணி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்ருக்காங்க பாருங்கள். அவங்க மிக்ஸ் பண்ணுற ஸ்டைலே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பொறுமையாக அழகாக சர்வ் பண்ணாங்க, அருமையாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க ஸ்டைல். கோழிக்கோடு மட்டன் பிரியாணி கேட்டு நான் நிச்சயம் நம்ம சேனலில் போடுறேன், ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப ஒரு அத்தென்டிக்காக ஒரு ஃபீஸ்ட்டு சாப்பிட்ட ஒரு ஃபீலு. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், கிஸ்மிஸ், முந்திரிலாம் போட்டு அலங்கரிச்சிட்டாங்க. இந்த க்யூட்டான இந்த ஸ்விங் நல்லா இருக்குல்ல. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சர்வ் பண்ணாங்க தம்பி, ரொம்ப பாசம், ரொம்ப நல்ல கவனிப்பு, மறக்க முடியாது கத்தார் ட்ரிப்பில். அப்புறம் மேங்கோ மூஸ், பருப்பு பாயாசம்லாம் டெசர்ட்டுக்கு இருந்துச்சு. குட்டீஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, அவங்க டெசர்ட்டை எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணாங்க. ஸோ நான் நிறைய வீடியோலாம் ஷேர் பண்ணேன்னா லென்த் அதிகமாயிருங்கிறதுனால குறைச்சிக்கிட்டேன். அப்புறம் என் நேராக கிளம்பி எங்கள் மக வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் மதியானம் ஒரு சின்ன தூக்கம் போட்டு டான் படம் பார்த்தோம். அப்புறம் நான் டீ போட்டு கொடுத்தேன். கொடுத்துட்டு வாக்கிஃப் சூப்னு ஒன்று இருக்குது கத்தாரில், ரொம்ப ஃபேமஸ்மா, அதை கண்டிப்பாக பார்க்கணும், நீங்கள் வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நைட்டுக்கு வந்து வில்லாஜியோ மால் போகலான்னு நினச்சிருந்தோம். சரி, அதுக்கு முன்னாடி சூக்கு போயிடலாம். சூக்கு வந்து ரொம்ப பெரிய ஏரியா, பட் நாங்கள் பார்த்ததானா 20% தான். நீங்களே பார்க்குறீங்க, பேர்ட்ஸ் மார்க்கெட் இருந்துச்சு, அப்புறம் ஸ்பைசஸ் கார்மெண்ட்ஸ், அப்புறம் யுனிக்காக என்னென்ன தேவையோ அத்தனை இருக்குது. அம்மா அப்பா தவிர எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரியான ஒரு மார்க்கெட் இது. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நடந்து நடந்து பார்க்கணுங்க. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் டயர்டாயிட்டாங்க, அங்கங்கே உட்காந்து எந்திரிச்சு வந்தாங்க. எனக்கு என்ன வாங்கன்னே தெரில, அவ்வளோ திங்ஸ் இருக்குது. பட் இங்கேருந்து சமைக்கணுமா, எல்லாம் தான் அங்கே உள்ள சூட்லேயும் கிடைக்கிது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஆனாலும் நான் கொஞ்சம் அந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் ரசித்து பார்த்தேன். அப்புறம் நிறைய ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு, ஸ்பைசஸ் காண்டிமெண்ட்ஸ்னு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. பார்க்குறீங்க, யுனிக் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் எப்போவுமே இந்த மாதிரி ஷாப்புக்குள்ளே போனால் எனக்கு வெளியே வரவே மனசு இருக்காது. கொஞ்சம் காட்டன் ஷால்ஸ்லாம் என்னோடய கோ சிஸ்டர் வாங்கினா, அப்புறம் அப்படியே பார்த்துட்டே வாங்க என்னென்ன இருக்குன்னு சூக்கில், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சூப்பராக இருக்குல்ல. குக் வாக்கெட்டில் வுட் மெரைன் எக்யூப்மெண்ட்லாம் இருந்துச்சு, நீங்களே பார்க்குறீங்க. அப்புறம் சாவனைஸ்லாம் இங்கே வாங்கலாங்க, பெர்ஃப்யூம், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், யூட்டன்சில்ஸ், ஸ்வார்ட்ஸ், அப்புறம் வந்து உமன்ஸ் அக்சசரீஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து வித்தியாசமான ஆன்டிக் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஆன்டிக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க இந்த சூக் வாக்கிஃபில் நிறைய கலெக்ட் பண்ணலாம். கிஃப்ட் ஐட்டம்ஸ் அவ்வளோ இருந்துச்சு. சிலவங்க வந்து ஃபோட்டோஷூட் பண்ண அனுமதித்தாங்க, சிலர் நோன்ட்டாங்க. நான் அனுமதித்த இடங்களில் மட்டும் கொஞ்சம் ஷூட் பண்ணேன்.
இந்த ஷாப் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பேர்ல் அக்சசரிஸ் நிறைய இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்குது. அதுக்கு இந்த கூட்டத்தில் ரெண்டு பூனைக்குட்டி வேறு விளையாடிட்டு இருந்துச்சு. ஏகப்பட்ட பூனை சூக்கில் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. பட் நேரம் ஆச்சுன்னு டக்குன்னு வெளியே வந்துட்டேன். நெக்ஸ்ட் ட்ரிப் எப்போவாவது கத்தார் போக சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக ஒரு பிக் பர்ச்சேஸ் இருக்குது. இப்போது ஒரு ஐடியா தான், ஒரு கிளான்ஸ் விட்டுருக்கோம் சூக் வாக்கிஃபை. 3 கிலோமீட்டர்ஸ் அளவு இந்த சூக் இருக்கான். பட் நாங்கள் பார்த்தது ஒரு 1.5 to 1 kilometer தான் இருக்கும். அவ்வளோதான் எங்களுக்கு டைம் கிடச்சிது. ரெஸ்டாரண்ட்ஸ், உமன் அக்சசரிஸ், பெர்ஃப்யூம்னு அசத்தலாக இருந்துச்சு. பேக்ஸ், அப்புறம் ஸ்பைஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், யுடென்சில்ஸ், ஸ்வாட்ஸ், கார்பெட்ஸ், பேட்ஸ், அனிமல்ஸ் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் இருந்துச்சு. ஸ்பைசஸ் பார்க்குறீங்க இப்போ, எனக்கு அப்படியே அள்ளிட்டு வரணும் போல் இருந்துச்சு. நிறைய யூனிக்கான ஸ்பைசஸ் இருந்துச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ட்ரிப் பார்க்கலாம். டைம் இல்லை பார்த்து வாங்கிறதுக்கு, ஏன்னா டின்னர் வேறு வில்லேஜோ மேல ஆஷாஸில் வந்து நாங்கள் டேபிள் புக் பண்ணியிருக்கோம், போகணும் நாங்கள் கண்டிப்பாக. இந்த சூக் போங்க. கத்தாரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டிலேருந்து கத்தாருக்கு வர்றவங்க பார்க்க வேண்டிய இடம். அவ்வளோ கூட்ட நெருக்கடியிலையும் ஒரு பூனை ஒரு சீட்டை ஆக்கிபை பண்ணிவிட்டு படுத்துட்ருக்கு பாருங்கள், என்ஜாய் பண்ணிகிட்ருக்குது பாருங்க. அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து ஒரு ஏஜ் ஓல்டாக லைம் ஸ்டோன் அண்ட் கிளே பில்டிங்ஸாக இருந்துச்சு. வித் நியூ ஆர்கிடெக்சரல் டெக்னிக்ஸில் அந்த பில்டிங்ஸை மேக் பண்ணியிருந்தாங்க. 2014 இந்த சூக் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஏரியாவில் கோல்டன் தம்னு இருந்துச்சு, அங்கே போய் எல்லோரும் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த இடம் ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. சூக் வாக்கிஃப்னாலே ஸ்டாண்டிங் மார்க்கெட்னு பேர். நம்ம ஊர்களில் நடைபாதைகளில் கடைகள் வச்சுருப்பாங்கள்ல, அந்த தீம் நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வெளியே வந்தோம். வெளியே கேமல் ரைடிங் இருந்துச்சு, அது கொஞ்சம் நின்று பார்த்தோம். வெளியே இப்படி தான் இருக்குது சூக்குக்கு வெளியே. இங்கே பாருங்கள், ஒருத்தங்க ஏறி ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சூக்கை விட்டு மறவே மனசில்லை. பட் வந்து நாங்கள் வில்லேஜியோ மாலுக்கு போனோம், அங்கே தான் டின்னர்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் நம்ம. வந்துட்டோம் நாங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கேட் 1 போயிட்டோம். கேட் 4 கிட்ட தான் நாங்கள் போகணும்னு நினச்ச ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. கொஞ்சம் நடந்து தான் போனோம். இது வந்து கத்தார் டார்ச் ஏஷியன் கேம் அப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. இப்போ மாலுக்குள்ளே போகிறோம் பாருங்கள். நீங்கள் மாலை எங்களோட பார்த்துட்டே வாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக்கான மாலுங்க இது. நம்ம யுஏஇயில் இப்னு பட்டூட்டா மால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். நடந்து போயிட்டே இருக்கோம். ஒரு 1/2 kilometer நடந்திருப்போம் மாலுக்குள்ளேயே. பட் வந்து அந்த மாலோட கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம அதாவது ஒரு திறந்த வெளியில் நடக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரசிச்சுட்டே போனோம். நைட்டு மாதிரியே இல்லை, வேடிக்கை பார்த்துட்டே போனதுனால அவ்வளோ தூரம் நடந்ததும் தெரியல. நாம் போக போகிற வந்து ரெஸ்டாரண்ட் நேம் வந்து ஆஷாஸ்க்கு போகிறோம். போகிற வழியில் ஐஸ் ஸ்கேட்டிங் இருந்துச்சு, அப்புறம் கொண்டோலாம் பாங்கல்ல அது, போட் சர்வீஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தோம் போட் வருதான்னு. ஸோ ஒரு போட் வருது பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை ஒரு 2 நின்று ரசிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா லேட் ஆகிடுச்சு, 9:30 ஆகிடுச்சு. இப்போவே போய் உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணாதான் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 11 கிளம்பலாம். ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் இருந்துச்சு, பிள்ளைங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஏரியாவாக இருக்குது பாருங்கள், வரிசையாக இருக்குது. நம்ம நார்த் இந்தியன் க்யூசின் ஆஷாஸ்க்கு போகிறோம். அங்கே நிறைய லோக்கல்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வெளியே இருந்தும் சாப்பிட்லாம், உள்ளே இருந்தும் சாப்பிட்லாம். நாங்கள் உள்ளே போய் டேபிள் செட் பண்ணிவிட்டு
நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக வெளியே வந்தேன். அப்படியே கொஞ்சம் நேரம் ஐஸ் ஸ்கேட்டிங்கை நின்று வேடிக்கை பார்த்தேன். அப்புறம் அதுக்குள்ளே அவங்க சிக்கன் சூப், ஸ்ட்ராபெரி பேஷன் மாஸ்னு ஆர்டர் பண்ணாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிக்சடா, கிரில்லு, கபாப் அதெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்துடுச்சு. பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. குட்டீஸ்லாம் நல்ல ஒரு ஃபன் கேதரிங்காக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதெல்லாம் அவங்க சர்வ் பண்ணாங்க. நல்லா ரசித்து சாப்பிட்டோம். மெயின் கோர்ஸ் வர்றதுக்குள்ளே நான் அங்கேருந்து ஆஷா போஸ்லேயோட பிக்சர்ஸ்லாம் ஷூட் பண்ணேன். யூனிக் பிக்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லி அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் வந்துட்டு எல்லோரும் ரிலாக்ஸ்டாக ரசித்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் இருந்த இடம் வந்து மேலே பார்த்தா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது மாதிரியான ஒரு டேபிள் செட்டப் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து அதை ஃபோட்டோ எடுத்துருக்கோம் பாருங்கள். அழகாக இருக்குல்ல. நாங்கள் மேலே பார்க்கும்போது நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சோம். இந்த பிக்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வெளியே வந்தால் கத்தார் டார்ச் இருந்துச்சு. ஏன்னா ஃபோர்த் கேட் பக்கம் கார் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோம். எங்களால் அவ்வளோ தூரம் நடந்து போக முடியாதுன்னு சொல்லி ஸோ கார் எடுத்துகிட்டு வர வரைக்கும் நாங்கள் வெளியே நின்று கொஞ்சம் வேடிக்கை பார்த்தோம். அப்புறம் எங்கள் அண்ணனோட மகனை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வெஸ்ட் பேக்கு போகணும். போகிற வழி சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்க, இது ஃபிஃபா வேர்ல்ட் கப்பாக லைட் அரேஞ்ச்மெண்ட், டேட் பாம் லீஃப் மாதிரியே வச்சுருந்தாங்க. இந்த சிட்டி டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த நியூ அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் வெஸ்ட் பே போயிட்டோம். அங்கே இருக்கிற உயரமான பில்டிங்ஸ்லாம் எனக்கு வந்து நேம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. புர்ஜ் தோஹா, அதாவது கோல்டன் டவர் இருந்துச்சு, அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் டாலஸ்ட் டவர் ஒன்று இருந்துச்சு, கத்தார் கேஸோட ஆஃபீஸ் பில்டிங், ப்ளூ கலரில் இருக்குல்ல அது. அப்புறம் நிறைய அஃபிஷியல் பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு, ரொம்ப ரசிக்கபடியாக இருந்துச்சு. அண்ணன் மகனை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப எங்களை வந்து ஹோட்டலில் ட்ராப் பண்ணாங்க. மறுநாள் வந்து விலாகு குயிக்காக போடுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த விலாக் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி. மீட் யூ சூன்.